அதாவது இந்த வாரம் நாம் பார்க்க போகும் தலைப்பு, அது சோதனைக்குள் வெற்றி. சோதனைக்குள் வெற்றி என்பது எப்படி தெரியும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கோம், அதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி எடுத்துட்டு நம்ம அதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம், அந்த டைமில் ஏதாவது ஒரு சோதனை வரும், அப்போ என்ன ஆகும்னா ஐயோ போகிறோண்டா சாமின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவோம். அதுக்கு மாறாக யோசிக்கிறவங்க தான் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி இதை சொல்லான்னா, மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சவங்க, மார்க்கோனி வந்து கண்டுபிடிக்கும்போது வந்து அவரை கெலி பண்ணாத மனிதர்களே கிடையாதான். எப்படின்னா இவன்லாம் இப்படி ஒரு பொட்டியை கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறான்ட்டு யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் வந்து அவருக்கு வந்த சோதனைகள் ஒன்றா இரண்டா, பல சோதனைகள். கடைசியில் அவர் கண்டுபிடிச்ச ரேடியோ தான் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் அவர்கிட்ட பேட்டி எடுத்து கேட்டாங்களாம், நீங்கள் இந்த கண்டுபிடிப்புக்கு வந்து என்ன வந்து உங்களுக்கு ஊக்குவிக்கமாக இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மார்க்கோனி சொல்லியிருக்காங்க, என் தாத்தா வந்து வானத்தில் பார்த்து, அதோ பார் வானத்தில் வந்து உங்களோட தாத்தா வந்து உன்னை வந்து கூப்பிட்றாரு பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் வந்து ஒரு ஊற்று மாதிரி அவருக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அந்த ஊற்று வந்து ஒரு வற்றாத ஊற்றாக போய் அதை, ஓ நம்மளால் பேச முடியும், ஒரு ரேடியோ போட்டியினால் கனெக்ட் பண்ண முடியும், நம் தாத்தா வானத்தில் இருப்பவர்களிடம் நம் தொடர்பு கொள்ள முடியும், முடிந்தால் நம்மால் ஒரு கருவியை உருவாக்கி நாம் பேசுவதையும் செய்வதையும் ரிசீவ் பண்ண முடியும் என்று ஒரு ஆழமான நம்பிக்கை. எந்த தடங்கள் எந்த சோதனை வந்தாலும் அவர் அதை ஜெயித்து காட்டியுள்ளார். இதே தான் நியூட்டன் அவர்களும், அவருக்கும் பல சோதனைகள். அதே தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களும், 50,000 சோதனைகள், ஒன்றல்ல இரண்டல்ல 50,000 தவறான சோதனைகளை பரிசோதித்து அதற்கப்புறம்தான் வெற்றி கண்டுள்ளார். அவர்கிட்ட கேட்டாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன், எப்படி நீங்கள் வந்து இப்படி ஒரு சாதனையை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்ட்டு. அவர் சொன்னாரா, எனக்கு 50,000 முறை எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை தவறாக நாம் செய்யக்கூடாது என்று நான் தெரிந்து கொண்டேன் என்று அவர் சொல்லியிருந்தாங்க. இப்படித்தான் வந்து ஒரு மனிதர் ஒரு சோதனையை விட்டு நாம் வந்து தாண்டி ஜெயிக்க முடியும். இதை எப்படி சொல்லலாம்னா, எப்படி ஒரு சோதனை நம்ம எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும்னா, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, சயின்ஸ் பாடம் அதாவது உயிரியல் பாடம் நடந்துகிட்ருக்கு. அந்த ஆசிரியர் வந்து குழந்தைகளுக்கு காமிக்கிறாங்க, ஒரு முட்டை பொறித்து அதிலிருந்து ஒரு கொஞ்சம் வெளியே வருகிறது வச்சுக்கலாமே. அந்த டைமில் வந்து ஒரு முட்டையை வந்து இந்த பிள்ளைகள் முன்னாடி வச்சுட்டு ஆசிரியர் காமிக்கிறாங்க, இதை நல்லா கவனிங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 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 பறவை வந்து வெளியில் வரும்பொழுது கஷ்டப்பட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் வந்து ஒரு சின்ன சகோதரன் வந்து அந்த ஐயோ இந்த பறவையை வந்து நான் வெளியிடணும்னு சொல்லிட்டு அந்த முட்டையை பிச்சிடறான். அந்த இளம் குஞ்சு இறந்துருது. அந்த இளம் பறவை இறந்த உடனே அந்த டீச்சர் வந்து அந்த குழந்தைகிட்ட கேட்டாங்க, ஏன் இப்படி பண்ணேன்ட்டு. அதுக்கு வந்து அந்த குழந்தை சொல்லிச்சு, இதே மாதிரி அந்த பறவை ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, நான் வந்து அதுக்கு வழி பண்ணேன்ட்டு. கடைசியில் அந்த டீச்சர் அவங்ககிட்ட சொன்னாங்க, இது பண்ணது தப்பு, நீங்கள் பண்ணதுனால தான் அந்த பறவை கொஞ்சம் இறந்து போச்சு, இல்லட்டா அந்த பறவை வந்து உண்மையாகவே வந்து அதுக்கு தாங்கக்கூடிய அந்த கூட்டினை உடைத்து உடைத்து தன்னால் முயன்றதை தாங்கக்கூடிய பலத்தை பெறுவதற்கு தான் வந்து கடவுளோட படைப்பு அப்படி இருக்குது. ஸோ அந்த இறக்கைகளை வந்து அதை இழுத்து இழுத்து அந்த கூட்டை உடைக்கும் பொழுது அந்த இறக்கைக்கு ஒரு சத்து சேர்ந்துடும், அதாவது அந்த இறக்கைக்கு ஒரு வலு சேர்ந்துடும். அந்த வலு தான் அந்த பறவையை பறக்க வைக்கிறது, அந்த வலு தான் அந்த குருவியின் அந்த சின்ன குருவி கூட்டை உடைத்து வந்து தன் முழு உடம்பையும் ஒரு வலுவாக்கி பறக்கக்கூடிய தன்மையில் கொண்டு வந்து விடுறது. அதனால் அந்த சோதனை காலத்தை வந்து நம்ம வந்து தடுக்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கதை முடியுது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சோதனைன்னு வரும்பொழுது டபக்கடியில்னு உடஞ்சி விழுந்தாலும் தப்பு,
அந்த சோதனையை தாங்கி தாங்கி எப்படி ஒரு போஸ்ட் கம்பம் வந்து நட்டும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இடிப்பாங்க, இந்த பக்கம் இடிப்பாங்க, இடித்து 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 கடைசியில் பார்த்தா அந்த போஸ்ட் கம்பம் ஸ்டெடியாக நிற்கும். இதே மாதிரி தான் வந்து எந்த வெற்றி பெற்ற மனிதர்களும் அந்த வெறியை மட்டும் வச்சுருப்பாங்க. தே நோ வாட் தே ஆர் டூயிங். அந்த வெறியை கடைபிடித்து அந்த சோதனையை ஒரு சாதனையாக பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே முதற்கட்டம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றது முடிவு எடுக்கிறது தான். அந்த முடிவு நம்ம தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து சிங்கப்பூருக்கு போனோன்னா சிங்கப்பூருக்கு போக வேண்டிய விஷயங்கள் என்ன, எந்த வழியில் போகிறோம், எந்த விமானத்தில் போகிறோம், கடைசியில் வந்து அதுக்கு என்ன விதமான அரேஞ்ச்மெண்ட் தேவைப்படுதுன்னு நம்ம பார்க்கும்போது சிங்கப்பூருக்கு போகிறது வந்து நமக்கு தெளிவாயிடும். இது ஏன் ஆகுதுன்னா நம்ம சிங்கப்பூருக்கு போகிறோன்ற முடிவு பண்ணுறது தான். ஆகையினால் சாதிக்க விரும்புகிற எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், எப்படியாவது அந்த லட்சியத்தை என்ன பண்ண போகிறோன்றது வந்து தெளிவாக நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நமக்கு சக்தியும் பிறக்கும். நாம் அந்த லட்சியத்தை எப்பேற்பட்டாவது அடைவோம். அதாவது த ஃபயர் பிஹைண்ட் தட் பர்டிகுலர் கான்செப்ட் ஆர் பர்டிகுலர் கோல் இன் யுவர் லைஃப். கண்டிப்பாக எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி நாம் வெற்றி பெறுவோமாக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் ஒரு தலைப்பில்.